நமஸ்காரங்க, ரேணுகாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வர வைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேணுகாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அதில் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. நல்லா பிசையணுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணுங்க. நல்லா பிஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பிஞ்சி வச்சிடலாங்க. சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டணுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கணுங்க. பாருங்கள், இன்னொன்று எடுத்து காட்டுறேன். நல்லா இப்படி உருட்டுங்க. சின்ன ஒரு கையில் பெருவரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. எல்லாம் பண்ணியாச்சுங்க. பாதுஷா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க இன்னொரு பாத்திரத்தில். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா போடணுங்க. ஒவ்வொன்றா போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. மெதுவாக போடுங்க. இது நல்லா போட்டுட்டுங்க. உடனே கிளறாதீங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ நேரம் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. தக்காளி, தேங்காய், மல்லி, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி. இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்டதை விட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இது நல்லா தண்ணி இருத்திட்டு வேற ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம், நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகணுங்க. நல்லா பாருங்கள், செவந்திருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலராக இருக்கணுங்க வெங்காயம். பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி விழுதுங்க. இது நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கிளறணுங்க. பச்சை வாசனை ஃபுல்லாக போகணுங்க. பாருங்க, அதில் நம்ம அரைச்ச மசாலா ஊற்றலாங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா அந்த ஆயிலெல்லாம் கசிஞ்சு மேலே வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா, ஆயிலெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். கொதிச்சு நல்லா கொதிக்கணுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க.
இது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் நல்லா இருக்குது, பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா இருக்கும். இதை எடுத்து மசாலாவில் நம்ம ஒன்றா போடலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் மூடி வைக்கலாங்க. ஆயில் எல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு, பார்க்குறக்கு பாருங்கள் நல்லா இருக்கு. பாருங்கள் ஆயில் தனியாக தெரியுது, பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா அதுக்குள்ளே போய் நல்லா இருக்குங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. இல்லை பச்சை மிளகாய் கொஞ்சம் தூவி, கருகப்பிள்ளை தலை, கொத்தமல்லி தலை, உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் பிடிக்குமோ அது போட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. இப்போ நான் இது பிச்சு காட்டுறேங்க உங்களுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது நம்ம பக்குவமாக செய்யணுங்க, இல்லாட்டி ஆடாயிரும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.